உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. திருக்கோவில்களில் பிரசாத தீர்த்தம் பெறுவது எப்படி? தமிழன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நிச்சயமாக. பெருமாள் கோயிலில் கட்டாயம் தீர்த்தம் கிடைக்கும். ஒரு சில ஆலயங்களில் தீர்த்தம் கொடுப்பாங்க, மற்ற ஆலயங்கள்லையும் அம்மன் கோயிலெலாம் தீர்த்தம் கொடுக்குறத பார்த்துருக்கலாம். சரி, நம்ம தீர்த்தத்தை எப்படி பெறுவோம் அப்படிங்கிறதான். நிறைய பேர்த்துக்கு இதில் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது, அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். கண்டிப்பாக தீர்த்தம் வாங்கும்போது எப்போவுமே இடதுகை கீழேயும் வலதுகை மேலேயும் வச்சுக்கணும். வைக்கும் போதே கொஞ்சம் அப்படி குழி வர மாதிரி பார்த்துக்கணும். தீர்த்தம் வாங்கும் போது தலை குனிஞ்சு தான் வாங்கணும், ஓகேங்களா? தலை குனிஞ்சு வாங்கிட்டு தீர்த்தத்தை பருகிட்டு ஒரு துண்டோ கர்ச்சிப்புலையோ தொடச்சிக்கணும். பெண்கள் முந்தானையில் தொடச்சிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ண, தீர்த்தம் குடித்தோடனே கை ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு தலைக்கு போகுது, உச்சந்தலையை போய் தொடுறோம். உச்சந்தலையில் போய் தொடவே கூடாது, அது ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனோட உச்சந்தலையிலும் மகாலட்சுமி குடியிருக்கிறாள், அது தெரியும்னு நினைக்கிற நிறைய பேர்த்துக்கு. அதனால தான் உச்சந்தலையில் எல்லாம் என்ன வைப்பா என்ன வைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்களா, குழந்தை பிறந்தனா உச்சந்தலையில் என்ன வைப்பாங்க, அது குளுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது. அது உடல் ஆரோக்கியமும் இருக்குது, லக்ஷ்மி கடாசமும் கூட இருக்குது. எண்ணெய் வித்துக்களை லக்ஷ்மி வாசம் செய்கிறாள், இது இயற்கையோட தத்துவம். அதனால் அந்த உச்சந்தலையில் மகாலட்சுமி இருக்கா, நம்ம எச்சம் பண்ண பொருளை கொண்டு போய் உச்சந்தலையில் வைக்கக்கூடாது, அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாருன்னா, இப்படி நம்ம இதை பண்ண உடனே லக்ஷ்மி அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. நம்ம உதாரணத்துக்கு பெருமாள் கோயில் போகிறோம், சாமி தரிசனம் பண்ணுறோம், எல்லாம் வாங்கிக்கிறோம், ஆனால் அதை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கான நெகட்டிவ் வைப்ரேஷனோட தான் கோயில் விட்டு போகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இதையே இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, சமீபத்தில் திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மாவோட ஒரு கோவில் வழிபாடு பார்த்தோம். அதாவது அவங்க ஏகாதசி அன்னைக்கு ஒரு பெருமாள் கோயில் போயிருக்காங்க, அவங்க தீர்த்தம் வாங்கிட்டு உச்சந்தலையில் தடவுனாங்க. அவங்களுக்கு நிறையா நல விரும்பிகள் இருக்காங்க, அவங்க கூட இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு வருத்தமான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல அதை தடவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்களா, அந்த குருக்கள் வந்து ஒரு பெருமாள் கிட்ட இருக்கிற ஒரு கிளியை கொடுப்பாங்க, அந்த கிளியை வாங்கிட்டு வருவாங்க, அவங்க மாலையும் கிளியும் வாங்கிட்டு வருவாங்க அந்த தீர்த்தம் வாங்கினதுக்கப்புறம். எப்படி அதாவது எப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த உச்சந்தலையில் வச்சுட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற லக்ஷ்மி கிளம்பிடுவாங்க, அப்போ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அங்கே கோயிலில் போய் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனவட்டியும் கூட கொஞ்சம் நிம்மதி இருக்காது அவங்களுக்கு. ஏதாவது ஒரு என்ன சொல்லலாம், ஏதாவது ஒரு சிக்கல்கள் அதுக்கப்புறம் வந்திருக்கும், அது அவங்கள பர்சனலு. நிறைய பேர்த்துக்கு என்னடா கோயிலுக்கு போய் நிம்மதி இல்லைங்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன முறைகளை நம்ம தெரியாதக்கிற தான். நம்மளோட குருமார்கள் இதை பற்றின விஷயங்கள் சொல்லாமல் இருக்கிற தான். இப்போ பெருமாள் கோவில்னால் அந்த கோயிலில் இருக்கிறவங்க குருக்கள் வந்து ஒரு அவங்களோட கடமையே வந்து என்னென்னா, தீர்த்தம் கொடுத்தோடனே தலையில் வைக்கக்கூடாதுப்பா, துடிச்சோடனே தொடச்சிக்கணும்பான்னு சொல்லி பழகணும். நம்ம நிறைய கோயிலில் நமக்கான குருமார்கள் இல்லை. இப்போ மற்ற மதத்துகளை வந்து பார்த்திங்களா வழிபாடு பண்ணுறதுக்கு குருமார்கள் இருக்காங்க, நம்மளுக்கும் குருமார்கள் இருக்காங்க. நாம் குருவை தேடி போகிறதும் இல்லை, குருக்களும் கரெக்டாக சொல்கிறதில்ல, குருமார்களும் சொல்கிறதில்ல. இப்போ ஆலயத்துக்கு போனால் அந்த ஆலய அர்ச்சகர் தான் குருமார்கள், அவரு அந்த ஆலயத்தோட வழிபாடு முறைகளை சொல்லணும். இந்த முறை இதை பண்ணுனா புண்ணியன்னு சொல்லணும். நிறைய பேர்த்துக்கு அதுக்கான நேரம் இருக்கிறது இல்லையா, இல்லை என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் நம்ம இப்படியே இருக்கோம் அப்படின்னு தெரியல. வருங்காலங்களில் இந்த நிகழ்வுகள் மாறணுங்கிறது என்னோடய ஆசை. அதற்கு ஒவ்வொருத்தரும் தன்னை அந்த குருமார்கள் தன்னை ஏற்படுத்திக்கணும். ஒரு சில கோவில்களை பார்த்திங்களா சொல்லிவிடுவாங்க, நீங்கள் தலையில் தைக்கக்கூடாதுங்க, அது அபச்சாரம் அப்படின்றாங்க. ஒரு சில அர்ச்சகர்கள் அது சொல்கிறது கூட இல்லை, அது ஏன்னு தெரியல. சொன்னால் அவங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல, நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அர்ச்சகர் யாராவது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வருங்காலங்களில் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வர சந்ததிகளுக்கு அது தெரியும் தெரியாமல் இருக்கும், நாம் நீங்கள் தானே வழிகாட்டி. அதனால் இறைத்தன்மை இருக்கிறவங்க இதை கொஞ்சம் சொல்லுங்கள், உச்சந்தலையில் தடவக்கூடாது. ஏன்னா எச்சப்பட்ட பொருள் வந்து உச்சந்தலை வச்சா லக்ஷ்மி கடாசம் போயிடும், ஒரு சங்கடத்தோடு தான் வெளியே வர முடியும். கோயிலுக்கு போயிட்டு வந்தும் எனக்கு சங்கடமாக இருக்குதுன்னு சொல்கிறது காரணம் இதுதான், ஏன்னா அந்த இடத்துல லக்ஷ்மி போயிடுவாங்க. அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. பெருமாள் கோயில் தீர்த்தங்கிறது ரொம்ப விசேஷம். ரெண்டாவது, சடாரி வாங்குவோம் நிறைய பேர். சடாரிங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த பாதம் பறித்த ஒரு உலோக பொருள் வைப்பாங்க, தலைமையில் வைப்பாங்க, பெருமாளோட பாதமே தலையில் வைப்பாங்க.
சடாரி வாங்கும்போது எப்படி வாங்கினா இப்படி போய் நிறைய பேர் இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்பாங்க. அப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்காதீங்க, இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்காதீங்க. அங்கே போனோடனே அப்படி தலை வணங்குங்க. உங்கள் இந்த பவுடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெத்தி இங்கே இங்கே வந்து இங்கே மார் இங்கே தொடணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் உச்சி அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த உச்சி மேலே அதை வைப்பாங்க. அந்த உச்சி மேலே அதை வைக்கும்போது உங்களுக்கு அந்த பரிபூர்ண புண்ணியங்கள், அந்த ஜடாடிகிட்ட இருக்கக்கூடிய புண்ணிய ஆக்ரம் சக்தி உங்களுக்குள்ளே முழுசாக வரும். சரிங்களா, அந்த அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க, அது ரொம்ப நல்லது. நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் அந்த குருக்கள் சடாடி வாங்குறதும் நம்ம மக்கள் சடாடி வாங்குறதும் பார்த்தீங்களாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். அவங்க எல்லாமே இப்படி இப்படி குனிஞ்சிக்கோங்க. அந்த பவுடு வந்து இங்கே போய் நம்ம நெஞ்சை தொட்டுரும், இந்த இடத்த தொடும். அந்தளவுக்கு வளைஞ்சிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே வளைய முடியாது, ஏன்னா அங்கே தடுக்குது இல்லையா. அந்த அளவுக்கு வளையணும். அப்படி வளையும் போது அந்த சடாடி அங்கே வச்சுட்டு கை இந்த ரெண்டு தோள்பட்டை மேலேயும் வைப்பாங்க. ஏன்னா சங்கு சக்கரம் இங்கே இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை பெருமாள் கோயிலில் அதை ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுத்த அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுங்க, கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும். அவன் கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட தம்பி சடாரி எப்படி தான் வாங்கணும், இதுதான் முறை அப்படின்னு அவங்களுக்கு பழகி கொடுங்க. எப்படி உங்கள் வீட்டு குழந்தைங்கள ஐயர் வீட்டு குழந்தைங்க கரெக்டாக சொல்லி கொடுத்துருவாங்க, நம்ம குழந்தைக்கு சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு தயக்கமாக என்னன்னு தெரியல, நேரம் இன்மையாக என்னன்னு தெரியல. ஆனால் யாரையும் நான் குற்றம் சொல்கிறதுக்காக இதை பேசலை. ஏன்னா சொல்லணும், சொல்கிறது தான் முக்கியம். அது அது அவரோட கடமை, அந்த இடத்துல அவரோட பணி அது தான். ஓகேங்களா, ஏன்னா அவர் அந்த கடமையிலேருந்து தவறிடுறாங்க, அது தவறாமல் இருக்கணுங்கிறது தான். அது அப்படி இந்த மாதிரி பழகிட்டாங்களாவே அடுத்த தலைமுறைகள் இதை தெரிஞ்சு 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 அவங்களும் அவங்களோட வாழ்வியல நிறையா மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். இதை சொன்னோன்னே அன்புமணியை ஞாபகம் தோந்துருவார் ஒரு சிலருக்கு, அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஏன்னா அந்த டேக்லைன் அவரோ அவர் கொஞ்சம் வச்சுக்கிட்டாரு, அது ஏற்கனவே இருந்த ஒரு டேக்லைன் தானே. ஓகேங்களா, அதனால் நல்ல விஷயங்களை தெளிவுபடுத்துங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்ச நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து பழகுங்க. இது ரொம்ப முக்கியம். ஹிந்து தர்மத்தில் குறிப்பாக குருக்கள் ஐயங்கார் அவங்களும் ஐயர் அவங்களும் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச சாஸ்திரங்களை வர பக்தர்களுக்கு கொஞ்சம் நேரம் சொல்லி சொல்லுங்கள். கேட்குறவங்க கேட்பாங்க, கேட்காதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் முடிஞ்ச அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இல்லைங்க வாங்க. உங்களுக்கு நிறையா புண்ணியங்கள் சேரும். ஏற்கனவே நிறையா புண்ணியம் பண்ணியிருப்பீங்க, அதில் இல்லைன்னா இறைவனை தொட முடியுமா? அந்த புண்ணியம் முழுமையாக கிடைக்கணும்னா இந்த மாதிரி எங்களை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கே நிறையா தெரியாதுங்க. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுகள் நடக்கும். கோவில்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆலய வழிபாடு மேலே ஒரு நம்பிக்கை வரும். பக்தர்களுக்கு ஒரு நல்லதுகள் தெரியும். இப்போலாம் சிவாலயங்களை சொல்லுவாங்க, ஏப்பா அங்கே கை தட்டாதப்பா அப்படின்னு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கை தட்டணும்னு ஒரு விஷயத்தை பழப்பி விட்டாங்க, இப்போ தெளிவாக சொல்கிறாங்க சண்டிகேஸ்வரர்கிட்டலாம் கை தட்டக்கூடாதுன்னு. குருக்கள் தெளிவாக சொல்லிடுறாங்க, ஏப்பா அங்கெல்லாம் கை தட்டக்கூடாதுப்பான்னு எழுதிய வச்சிடுறாங்க. கை தட்டக்கூடாது, அமைதியாக வணங்கிட்டு வா, அவர் தியானத்தில் தியானத்தை கழித்து சாபத்தை வாங்கிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விசேஷ நாட்கள் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எல்லா நாளும் வரவங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லணுங்கள, விசேஷ நாட்கள் வரலையா அன்றைக்கி எல்லாம் அமைதியாக உட்காருவாங்க இல்லையா, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை இந்த மாதிரி விஷயத்தில் பயன்படுத்திக்கோங்க முடிந்தளவு. நிறைய ஆலயங்களை அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க. தைரியமாக பயன்படுத்துங்க, கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நிறையா நல்லதுகள் நடக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி நமக்கு எப்போதும் துணை புரிவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.